நாம் வாழும் இந்த உலகத்தில் நாம் மட்டும் தனியாக வாழவில்லை, ஏலியன்களும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏலியன்கள் பூமிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்று ஒரு தரப்பினர் இன்னமும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் உலகில் பல இடங்களில் ஏலியன்கள் வந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் அமெரிக்காவில் உள்ள பெரு என்ற இடத்தில் உள்ள நாஸ்கா கோடுகள் இதற்கு ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான நாஸ்கா கோடுகளும் அவைகளின் சிக்கலான புள்ளி விவரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் கூட அவற்றின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமாகவே நீடித்திருக்கிறது. இந்த மாபெரும் புள்ளி விவரங்கள் மேலிருந்து பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளால் காண முடிகிறது. இவை எதற்காக வடிவமைக்கப்பட்டது? வானத்தில் உள்ள நட்சத்திரங்களின் கட்டமைப்புகளை தான் இவை நிஜத்தில் பிரதிபலிக்கிறதா? இந்த பண்டைய முயற்சி எதிர்கால தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல முயல்கிறது? அல்லது நாஸ்கா கோடுகள் வெறுமனே ஒரு பழங்கால கலையா என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் கலைதான் என்றால் ஏன் பண்டைய மனித குலம் தரையில் இருந்தபடியே இதை முழுமையாக்க முடியவில்லை? வானத்தில் இருந்து கவனிக்கப்படாமல் இந்த நாஸ்கா கோடுகளை வரைவது மிகவும் சாத்தியமற்ற ஒன்று. அப்படியென்றால் எதற்காக இவை உருவாக்கப்பட்டன? அதற்கான தனது பதிலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாஸ்கா கோடுகளை ஆராயும் பேராசிரியர் மசோட்டோ சக்காய் வழங்கியிருக்கிறார். இந்த நாஸ்காவில் காணப்படும் ஆயிரக்கணக்கான கோடுகள் அந்த இடத்தில் இருக்கும் பல கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு இணைப்புகளை உண்டாக்கியுள்ளது என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நாஸ்கா கோடுகள் கிமு 400 சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன. அதனுடன் அவரது கோட்பாடு நாஸ்கா கோடுகளின் வடிவில் மற்றும் அவைகள் ஒரு மாபெரும் விமான ஓடுபாதையை கொண்டுள்ளது. இது வானத்திலிருந்து வருபவர்கள் தரையிறங்க உதவும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய விமான ஓடுதளத்தை ஒத்திருக்கிறது. இதனால் வேற்று கிரகவாசிகள் தாங்கள் வரும் விண்கலங்களை ஓடுபாதையில் நிறுத்திவிட்டு இந்த இடத்தை அடைய முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய கோட்பாடு சொல்லியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பெரு என்ற நாஸ்கா இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், உலகிலேயே அதிக தனிமங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த நாஸ்கா. உலகத்தில் 1/3 அளவிற்கு தங்கம், ஜிங்க், தாமிரம் போன்ற அனைத்து உலோகங்களும் இங்கு கிடைக்கப்பெறுகிறது. இதனால்தான் வேற்று கிரகவாசிகள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து வானத்திலிருந்து வரும்பொழுது தன்னுடைய அடையாளங்களுக்காக பல கோடுகள் வரையப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய பண்டைய மனித குலத்திடம் இத்தகைய தொழில்நுட்பங்கள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் இது வேற்று கிரகவாசிகளின் ஒரு தொழில் முறையாக இருக்கும் என்றும் கருதுகின்றனர். நாஸ்கா கோடுகளின் காந்தப்புலம் அளவிடப்பட்ட போது ஒவ்வொரு கோடுகளும் காந்தப்புல மாற்றங்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதாவது அங்கு காந்தப்புல முரண்பாடுகள் அதிகமாக உள்ளன. இதன் காரணமாகவே நாஸ்கா கோடுகள் பூமியில் தனிப்பட்ட ஒரு இடத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. பண்டைய நூல்களின்படி குறிப்பாக இந்தியாவில் தொலைதூரம் கடந்து வாகனங்கள் மூலம் தெய்வங்கள் பூமிக்கு வருகை தந்துள்ளனர். அதாவது இது பண்டைய விமானத்தை பற்றி பேசுகிறது. அம்மாதிரியான நிகழ்வுகளுடன் நாஸ்கா கோடுகள் தொடர்பு கொண்டதுதான் என்றால் பூமிக்கு வருகை தந்தது யார்? மேலும் தென் அமெரிக்காவில் இந்த நாஸ்கா கோடுகளை காண யாருக்கும் அனுமதி கிடையாது. இவை மறைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணங்கள் என்ன? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.